सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः को नाम बन्धः कथमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः कोऽसावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् श्लोकम् 210 पेज् नम्बर् 129 श्लोकम् 210 पञ्चानामपि कोशानाम् निषेधे युक्तितः श्रुतेः तन्निषेधावधिः साक्षी बोधरूपोऽवशिष्यते திரும்பி சடனா அந்த இந்த 49வது ஸ்லோகத்தை படித்தோம். ஏன் தெரியுமா அப்படின்னா அந்த 7 கேள்வி முடிய போகிறது. இப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கப்புறம் 7 கேள்வி, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, இதை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, அப்படி போக போகிறது. சரியா? அப்போ இந்த 7 கேள்விக்கான பதில் வந்து இப்போ முடிய போகிறது. சரி, அப்போ என்ன கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஃபர் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். சரியா? கம்ஃபர்டபுளாக வரும். அப்போ அந்த 7வது கேள்வி வந்து ஆத்ம அனாத்ம விவேகம். எது ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஆத்மா அனாத்மாவை எப்படி பிரித்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பஞ்சகோஷம் வந்து நம்ம போன கிளாஸ்ல முடிச்சிட்டோம். போன கிளாஸ் வராதவா, போன கிளாஸை கேட்க முடியாதவா, கேட்டுட்டு வந்திருப்பேன் அந்த நம்பிக்கையில நான் கண்டினியூ பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க கேட்டுடுங்க, போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுடுங்க. சரியா? அப்போ பஞ்சகோஷம் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷம், இது எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இந்த பஞ்சகோஷமும் என்னுடைய அனுபவத்துல இருக்கு
இந்த பஞ்சகோஷமும் மாறின் இருக்கிற விஷயமா இருக்கு. பஞ்சகோஷம் வந்து திருஷ்யமா இருக்கு. இந்த பஞ்சகோஷமும் பராத்மா அல்லது ஆத்மாவா இருக்க முடியாது. இது எல்லாமே வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு, அனித்தியமாக இருக்கிறது. புரியுதா? இதுக்கு எல்லாமே நிறைய குணாதிசயங்கள் இருக்கிறது. இது எல்லாமே காரிய வஸ்துவா இருக்கிறது, காரியமா இருக்கிறது, ப்ராடக்டா இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இது எல்லாம் பஞ்சகோஷ விலக்ஷணா. ஆத்மா வந்து இது எல்லா இது எல்லாற்றிலிருந்தும் வேறாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த பஞ்சகோஷமானது நானாக இருக்க முடியாது. ஆனா ஜென்ரல் மிஸ்கன்செப்ஷன், ஜென்ரல் இக்னரன்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான சாமான்யமான விஷயம், வாங்கிட்டு வந்த சொத்து என்னது? அஜ்ஞானம், அத்தியாசம். அது சகஜமா என்ன இருக்கு அப்படின்னா, என்ன அப்போ சகஜமா வந்து நமக்கு நான்கர அடையாளம் அறிவானது வந்து இந்த உடம்புலயும் மனசுலயும் புத்தியிலையும் அப்படி இருக்கு. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இது எல்லாம் அனாத்ம வஸ்து, இது எல்லாம் எதெல்லாம் நான் அல்லவோ அதை எடுத்து காட்டி, அதை வெளிச்சம் போட்டு காட்டி, இது நானாக இருக்க முடியாது, இது ஆத்மாவாக இருக்க முடியாதுங்கிறது தான் டோட்டல் டீச்சிங்கோடைய விஷயம். அப்ப நான் சொல்லும் போது அப்ப நான் என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வி வரும். சோ அப்படி வந்து இங்க வந்து அஞ்சு கோஷத்தையும் விவரமா சொல்லி அதோட சேர்ந்து என்ன ரீசனிங், என்ன காரணத்தினால இது ஆத்மாவா இருக்க முடியாதுங்கிறதும் நம்ம சொல்லி பார்த்தோம், புரிஞ்சுட்டோம். அது மட்டும் இல்ல, இது வந்து ஜஸ்ட் லாஜிக்னால மட்டும் அல்ல, ஸ்ருதி வாக்கிய சப்போர்ட்டோட இந்த லாஜிக் ஆனது இருக்கு. புரியுதா? ஸ்ருதி வாக்கியம் என்ன சொல்றது? தைத்திரேய உபநிஷத்துல மொத்தமா வருது வந்து அன்யோந்திர ஆத்மா, அன்யோந்திர ஆத்மா, இது ஆத்மாவா இருக்க முடியாது, இது ஆத்மாவா இருக்க முடியாது, இன்னொரு ஆத்மா இருக்கு, அது ஆத்மாவா, அது ஆத்மாவான்னு டோட்டலா நம்மள வந்து பஞ்சகோஷ விவேக விசாரமானது பண்ணுது. அதே மாதிரி பஞ்சதசியில டீட்டெயிலா வித்யாரண்ய சுவாமி என்ன பண்றாருன்னா, முழுமையா பஞ்சகோஷ விலக்ஷண விவேகம் டீட்டெயிலா பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கேஷுவலா நமக்கு ஏற்படக்கூடிய தவறு இந்த அஞ்சு லெவல்ல இருக்கிறது, அதை வெளிச்சம் போட்டு காட்டி இது நம்மளது கிடையாது, இது நான் கிடையாது. அப்போ பஞ்சானாம் அபி கோஷானாம், 210 என்ன பார்த்தோம், பஞ்சானாம் அபி கோஷானாம் நிஷேதே யுக்தித ஸ்ருதேஹே. அப்போ பஞ்சானாம் அபி கோஷானாம், அஞ்சு கோஷமும் நிஷேதம் பண்ணுவது மூலியமா, எப்படி நிஷேதம்னா என்னது, இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்லங்கிறத நீக்கிறது வந்து நிஷேதா. அப்ப நான் எதை தவறாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேனோ, ஓ ஓ சாரி உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன், இப்ப எனக்கு கிளியரா இருக்கு அப்படின்னா, அந்த தவறான எண்ணமோ அறிவோ நீக்கப்பட்டுள்ளது, கரெக்ட். அதற்கு பேரு நிஷேதம். அப்போ இங்க நிஷேதம்னு சொல்லிட்டாலே எதை நிஷேதம் பண்றோம், நான்கிற விஷயம், எங்க நான்கிற அடையாளம் இருக்கோ ஆல்ரெடி வச்சிருக்கோமோ அதை நிஷேதம் பண்ணி. அது மட்டும் இல்ல, அந்த நான்கிற தவறான அடையாளத்தினால, அந்த நான்கிற தவறான அறிவுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய என்னது, என்னுடையது அப்படிங்கிற அதுவும் தவறாக ஏற்பட்டிருக்கிறது, அதையும் நிஷேதம் பண்றோம். கடைசி என்ன பண்றோம், எது உண்மை எது உண்மை இல்ல அப்படிங்கறத நிஷேதம் பண்றோம். உண்மையை நிஷேதம் பண்ண முடியாது. எது சத்தியம் அப்படின்னா, சத்தியம் எதுனா எதை வந்து நீக்க முடியாதோ. இங்க நீக்கிறது நீக்கிறதுனா பிசிக்கலா எடுத்து தூக்கி போடுறது கிடையாது, ஓகே, நகர்த்தி வைக்கிறதோ கிடையாது. இங்க நிஷேதம் பண்றதுன்னா அறிவுபூர்வகமா மிஸ்கன்செப்ஷனை நீக்கிறது. அப்ப அறிவுபூர்வகமா நீக்கிறதுனா எல்லாமே காக்னிட்டிவ், பிசிக்கலா எதையும் செய்ய வேண்டாம். அப்போ இந்த அகங்கார மமக்கார அப்புறம் எல்லாமே சத்தியமா இருக்கே நமக்கு அனுபவம்லாம், இந்த மூணு விஷயமும் அத்தியாசம் தவறுன்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த மூணு விஷயத்தையும் நீக்கிறது மூலியமா எது சத்தியம், எது நான், எது அகங்கிற அறிவானது நமக்கு தெள்ள தெளிவா ஏற்படும். ஒரே நிமிஷம், இது இங்க இன்டர்நெட் ப்ராப்ளம் கூட இல்ல, ஜென்ரலா வந்து யூடியூப் வந்து ரொம்ப
ரொம்ப பிஸியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பஃபரிங் ப்ராப்ளம் வருது. ஓகே, ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ரெசல்யூஷன் கூட கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி வந்துருத்தோன்னா அதுக்கப்புறம் மொபைலை டச் பண்ணாமல் டிவியை டச் பண்ணாமல் இருந்துட்டேன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே ஃப்ரீ ஸ்பீட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே ஐ திங்க் ஜென்ரலாகவே யூடியூப்பில் வந்து நமக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, நிறைய பஃபரிங் ஆகும். சரியா? ஓகே, அப்போ அப்படி நிஷேதம் பண்ணுவது மூலியமா ஸ்ருதி வாக்கியம் அல்லது எது உபனிஷத் சொல்றதோ எது நமக்கு வந்து பிரஸ்தானத்திரையும் சொல்லப்படுறதோ அது அதோடைய உபதேசத்து மூலியமா அதற்கு சப்போர்ட்டா எதனால இது நான் கிடையாது அப்படிங்கிற லாஜிக் நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். சரியா? அது மூலியமா நீக்கப்படுறது. அப்போ நீக்கப்பட்ட பிறகு என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன மிஞ்சி இருக்கும்னா போதஸ்வரூபா சாட்சி, சாட்சி ஸ்வரூபம் தான் மிஞ்சி இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? எதை கொண்டு பஞ்ச கோஷத்தையும் அனுபவிக்கப்படுகிறதோ, எதை கொண்டு பஞ்ச கோஷத்தையும் உணரப்படுகிறதோ, எதை கொண்டு பஞ்ச கோஷமானது இயங்கப்படுகிறதோ அந்த விஷயம் சாட்சின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு 210 சொன்னார். இப்ப என்னது 211? யோயமாத்மா ஸ்வயம் ஜோதிஹி, பஞ்சகோஷ விலக்ஷணஹ, அவஸ்தாத்ரய சாக்ஷி ஸன், நிர்விகாரோ நிரஞ்சனஹ, சதானந்தஸ்ஸ விஜ்ஞேயஹ, ஸ்வாத்மத்வேன விபஸ்சிதா, ஸ்வாத்மத்வேன விபஸ்சிதா. அப்போ கடைசியா வந்து குரு வந்து இந்த ஏழாவது கேள்விக்கான விஷயத்தை கன்க்ளூட் பண்றாரு. இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்படி நிஷேதம் பண்ண பிறகு எது சாட்சி? போதஸ்வரூபம் தன் நிஷேதா அவதி. அப்போ எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கப்பட்டதோ, எந்த அறிவை கொண்டு? சரியான அறிவினால தவறான அறிவு நீக்கப்படுறது. ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த சாட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னா, யோ அயம் அயம் பஞ்சகோஷா விலக்ஷணா ஆத்மா அவஸ்தாத்ரய சாட்சி. இது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு ஆல்ரெடி நன்னா தெரியும். அயம் அது, எது அந்த சாட்சி, போத ரூபோ அவசிஷியதே, எல்லா பஞ்ச கோஷமும் நீங்கின பிறகு, அறிவுனால நீங்கின பிறகு அந்த அறிவு ஸ்வரூபம் போதஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் மிஞ்சி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் எப்படிது? அயம் பஞ்சகோஷ விலக்ஷணா ஆத்மா. பஞ்சகோஷ விலக்ஷணா அப்படின்னா, எது பஞ்சகோஷத்துக்கு வேறாக இருந்தது, வேறாக இருக்கிறதோ, பஞ்சகோஷத்தில பஞ்சகோஷத்துக்கு உட்படாமல் பஞ்சகோஷத்துக்கு வேறாக இருக்கக்கூடியதோ அது ஆத்மா. அதுதான் ஆத்மா. அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, எதை எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கப்படுகிறதோ, எதை நீக்க முடியாதோ அது பஞ்சகோஷ விலக்ஷணா. புரியுதா? அப்படிப்பட்ட விஷயம் தத்துவபோதத்துல என்ன படிச்சோம்? ஆத்மா கஹ அப்படின்னா ஷரீரத்ரய, ஷரீரத்ரய விலக்ஷணா, அவஸ்தாத்ரய சாட்சி, பஞ்சகோஷாதீதா சன், சச்சிதானந்த ஸ்வரூபா, எஸ் திஷ்டதி ச ஆத்மா. ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதே தான் இங்க பஞ்சகோஷ விலக்ஷணம். எது வந்து பஞ்சகோஷங்களுக்கு ஆதாரமாக இருந்து இந்த பஞ்சகோஷங்களுக்கு சாட்சியாக இருந்து ஆனா எதற்கும் உட்படாமல் அதிலேந்து வேறுபட்டு இருக்கிறதோ அது வந்து பஞ்சகோஷம், பஞ்சகோஷ விலக்ஷணா ஆத்மா. புரியுதா? அப்போ இந்த பஞ்சகோஷமானது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்சர் சாட்சி வந்து அயம் ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்கு? அவஸ்தாத்ரய சாட்சி. எப்படி பஞ்சகோஷம் சொன்னாரோ இது அவஸ்தாத்ரயம். அவஸ்தாத்ரயம்னா என்ன? என்ன அவஸ்தா இது? பஃபரிங்கே நமக்கு அவஸ்தையா இருக்கு. அந்த அவஸ்தை இல்ல. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி ரிஃப்ரெஷ் பண்ண எல்லாம் வந்துருப்பாரு. ஓகே, அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தான்னா இங்க என்ன அப்படின்னா, மனசுடைய நிலை, மன அந்த கரணத்துடைய நிலை. என்னது? ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. அப்போ எது வந்து விழிப்பு நிலையிலையும் சொப்பன நிலையிலையும் சுஷுப்தி நிலையிலையும் மூன்று அவஸ்தையிலையும் இருந்து
मूंवस्तम रिपोर्ट तत्वमो प्रिंसिपलो अक्षि चैतन्यम पंचकोशम ना इलेन पंजी मिंजी नाम पाकरों अब एवस्था और जाग्रवस्था विलया कणव नीय ऐसी आूक नीयमे वनकूर विषय मन मनो नील एपड़ी इंब एपड़ी अब बफरी आगे तूंगो करेक्टा नम जवस्था अषय ओट मारिकवन अगत विकारूडियो मूस्थ अयम आत्मा अयमना इंग्लिश अयम इंग्लिश अयमिकल अदिकार स्वयं ज्योति कड़सिया पाक निर्विकार अंग वो सन् निर्विकार सन्नी विकार पड़चिड़क सन् सन् निर्विकार पाक निर्विकार सन् निर्विकारमो विकारमना अब मारुदल चेंजस् मॉडिफिकेशन निर्विकारमना मारामल पंचकोश विषयम मारी கரெக்ட்டா ஆனா இந்த மாறின்னு இருக்கிற விஷயத்துல எது மாறாமல் இருக்க கூடிய விஷயமோ அது வந்து நிர்விகாரம் அப்ப எப்படி மாறுதல்னா எப்படி நமக்கு புரியிறதுனா எது தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டதோ எது வந்து தேசத்தினால காலத்தினால பாதிக்கப்படுகிறதோ ஒரு விஷயத்தை அப்படியே வெச்சுட்டே வெச்சுப்போம் சும்மா ஒரு பழத்தியோ இல்ல ஒரு ஒரு பதார்த்தத்தியோ ஏதோ ஒரு சாப்பிடுற விஷயம் அப்படியே வெச்சோம்னாக்க காலம் போக 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 அது அப்படியே மாறிண்டே இருக்கும் நேச்சுரலா புரியுதா அப்போ என்ன ஆகுறதுனா எல்லா விஷயமும் காலத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நேச்சுரலா மாறக்கூடியது புரியுதா ஆனா இல்ல அதே மாதிரி தேசத்துக்கும் காலத்துக்கும் காலம் சொன்னாலே தேசமும் அதுல அடக்கம் கரெக்ட்டா அப்போ எது வந்து தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டதாக இருக்கோ அது மாறிண்டே இருக்கக்கூடிய விஷயம் அது அனித்யம் விகாரம் அது வந்து கண்டினியூஸா மாறுது முக்கியமா தத்துவபோதத்துல என்ன படிச்சோம் இந்த ஸ்தூல சரீரம் எப்படி இருக்கு ஷட் விகாரவத் புரியுதா இந்த சரீரமானது எப்படி இருக்கு அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷியதே வினஷ்யதி இது ஆறு விதமான மாறுதல் புரியுதா கால தேச அவதிப்யம் निर्मुक्त जननम मरणम उपड़े आना आत्मा साक्षी निर्विकार निरंजन निरंजन अंजना अंजनम अब मलते कुल्यूशन इंप्यूरीटी अरंजनम अब शुद्ध अंजन अब बाधिपल निरंजन असंग अदर स्वयं ज्योति स्वयं ज्योति அப்போ ஸ்வயம் ஜோதிஹி அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா செல்ஃப் எவிடென்ட் சோ பிரகாஷஹ அப்போ அவஸ்தாத்ரயம் ஜாகிரத அவஸ்தா ஸ்வப்ன அவஸ்தா இருக்குறது தெரியுது கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் பஞ்சகோஷம் தெரியுது எல்லா விஷயமும் மாறிட்டு இருக்கு அது தெரியுது
அப்போ எல்லாவற்றையும் தெரிய வைக்கக்கூடிய சாட்சி சைத்தன்யம் அது அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் சாட்சி இருக்கா இல்லையா சொல்றேன் இதெல்லாம் தெரியிறது அந்த சாட்சினாலதான் சொல்றேன் ஆனா சாட்சி இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டா சாட்சி இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா சாட்சி இருக்கிறது வந்து தனியா ஒரு பொருளாக தெரிஞ்சுக்க முடியாது அது எப்படி இருக்குன்னா சொப்ரகாசம் ஸ்வத சித்தம் ஸ்வயம் ஜோதி தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர் செய்யக்கூடிய விஷயம் புரியுது இல்லையா அப்போ அப்படிப்பட்ட அயமாத்மா ஸ்வயம் ஜோதி பஞ்சகோஷ விலக்ஷணா அதுக்கப்புறம் எப்படி நிர்விகாரா நிரஞ்சனா சதானந்தா இது எப்படி இருக்கு சதானந்தா நமக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் எப்படி இருக்கு எப்படியாவது கிளாஸ் கேட்டறலாம்னு வந்தோம் பஃபரிங் ஆயிடுச்சுனா புசுக்குன்னு ஆனந்தம் போயிடுதோ கரெக்டா இங்க எப்படி சதானந்தா அப்படின்னா இது வந்து போகக்கூடிய இல்ல அனுபவத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் அல்ல இது ஆனந்த பூரண ஸ்வரூபம் எல்லா விதமான வரையறை அற்ற ஸ்வரூபம் பூரண ஸ்வரூபம் எந்த விதமான லிமிடேஷனுக்கும் உட்படாமல் எல்லா விதமான லிமிடேஷன்ஸ்ல இருந்து ஃப்ரீயா இருக்கக்கூடியது எதற்கும் உட்படாத அனந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் சதானந்தா அப்போ எல்லா விதமான எமோஷன்ஸ் எல்லா விதமான எண்ணங்கள் சுகம் துக்கம் என்ன எண்ணம் வந்தாலும் எல்லா எண்ணத்தையும் ஒளிர்ப்பிக்க செய்து எல்லா எண்ணங்களுக்கும் சாட்சி ஸ்வரூபமாக இருந்து எந்த எண்ணத்தினாலும் பாதிக்கப்படாமல் அந்த எண்ணங்களுக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபம் அப்ப எப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு நிறைய சுகம் துக்கம் சிச்சுவேஷன் கேத்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரும் அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஒரு ஒரு எண்ணங்களும் ஒரு ஒரு தாட்டும் ஒரு ஒரு எமோஷனும் நமக்கு தெரியுது அப்ப அந்த எமோஷன் நான் இருக்க முடியாது கரெக்ட்டா ஆனா என்ன பண்ணிடுறோம் அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒரு 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 துக்கமான எண்ணம் வந்தது அப்படின்னா அதுல இருந்து ஒரு செல்ஃப் கன்க்ளூஷன் பண்ணிடும் நம்மள மேல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடும் சே எனக்கு இது இல்லப்பா எனக்கு இப்படி இருக்கு பாரு அப்படின்னு நான்கிற விஷயத்துல ஒரு தவறான கன்க்ளூஷன் பண்ணிடுவோம் அங்கதான் ப்ராப்ளமே ஏற்படும் அங்கதான் சம்சாரமே ஏற்படும் எண்ணம் பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம் நீங்க எண்ணத்தை பார்த்துட்டு விட்டேன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அந்த எண்ணத்தை வச்சு நான் எனக்கு இது இல்லையே எனக்கு இருக்கே அப்படின்னு என்ன வந்து ஒரு விஷயத்துல போய் அந்த எண்ணங்குள்ள அந்த விஷயத்துக்குள்ள அதுக்குள்ள போய் பொருள்படுத்திட்டு ஐ ஆம் அப்படின்னு ஒரு ஒரு நோஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்கோம் அங்கதான் டோட்டல் ப்ராப்ளமே சரியா ஆனா இங்க எப்படி இருக்குன்னாக்க இது எல்லாம் எது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த எண்ணத்துக்கு அப்படி லிமிட்டடா இருக்கோங்கிறது இது ஏன் அப்படின்னா இது வந்து நேச்சுரலா அஞ்ஞான அத்தியாசத்தினால ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் எல்லா எண்ணங்களுக்கும் நான் சாட்சியாக எந்த எண்ணங்களுக்கும் உட்படாத சுதந்திரமாக பூரண ஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அதனால சதானந்தா புரியுதா அப்போ அந்த பூரணம்ங்கிற அறிவு தான் நமக்கு வந்து நேச்சுரலா ஞான பலனா வந்து மைண்ட்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது சரியா அது வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னா என்ன அப்போ நான் லிமிட்டெட் மனசுக்கோ உடம்புக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு உட்பட்டு இருக்கேன் இந்த ஜெகத்துக்கு உட்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற என் மேல் இருக்கக்கூடிய ஐ நோஷன் அந்த ஐ நோஷன்ல வந்து நான்கிற சென்ஸ் அப்போ நான் லிமிட்டெடுங்கிறது வந்து நான் சென்ஸ் புரியுறதா அப்போ இங்க என்ன சொல்றது அப்படின்னா நான் லிமிட்டெட் கிடையாது நான் லிமிட்லெஸ் அளவற்ற ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அதுக்கு பேரு சதானந்த ஸ்வரூபம் ச விக்னேயா ஸ்வாத்மத்வேன ச விக்னேயா அப்படின்னா ச விக்னேயா அப்படி ஆத்மான்னு தெரிந்து கொள் எதை கொண்டு எல்லா பஞ்ச கோஷத்தையும் நீக்கப்பட்டதோ நைவாத்மா நைவ நைவ ஆனந்தமய ஆத்மா நைவ அன்னமய ஆத்மா நைவ பிராணமய ஆத்மா நைவ மனோமய ஆத்மா
விஞ்ஞானமய ஆத்மா பவதி. இதெல்லாம் பண்ணினோமே, இதெல்லாம் பண்ணின பிறகு என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, இந்த சாட்சி எல்லாவற்றையும் நீக்கின பிறகு போதஸ்வரூப அவசிஷ்யதே ஸ்வயம் ஜோதி பஞ்சகோஷ விலட்சண அவஸ்தாத்ரய சாட்சி நிர்விகாரஹ நிரஞ்சனஹ சதானந்தஹ ஸ்வாத்மாத்வேன விபஷ்சிதாஹ ச விஞ்ஞானயஹ. இப்படி வந்து இது 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 வந்து ஆத்ம சைத்தன்யம்னு புரிந்துகொள், இந்த சாட்சி சைத்தன்யம் புரிஞ்சுக்கொள், ஸ்வாத்மத்வேன அதுதான் நான், அதுதான் ஆத்மான்னு புரிந்துகொள். ஆத்மா அனாத்மா விவேகம்ங்கிற கேள்விக்கு எதெல்லாம் அனாத்மா, அது ஏன் ஆத்மாவா இருக்க முடியாது, எது ஆத்மா அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தை சொல்றது. சக சக விஜ்ஞேயா, அதுதான் ஆத்மா என்று புரிந்து கொள், அறிந்து கொள். அப்படி புரிந்து கொள்ளவன் யாரால முடியுமா, விபஷ்சிதாக. யாரு விபஷ்சிதாக, எந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி நம்ம ஆரம்பத்துல படிச்சோமோ அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி உடைய அதிகாரி, குவாலிஃபைடு பர்சன், அல்லது தன்னுடைய ரிலீஜியஸ் லைஃப்ல தன்னுடைய சமய வாழ்க்கையில பஞ்ச மகா யஜ்யங்களை செய்து கர்மயோகம் நன்கு புரிந்து கர்மத்தை யோகமாக புரிந்து என்னது பகவானுடைய விஷயமா எல்லா காரியத்தையும் செய்து பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எல்லா ரிசல்ட்டும் பகவானுடைய பிரசாதமா ஏற்றுக்கொண்டு எதுவும் என்னதில்லை எல்லாம் பகவானே எல்லாம் பகவான்தே அப்படிங்கிற பாவனைய ஓங்கி வாழ்ந்த வாழ்க்கை என்ன பண்றது அப்படின்னா, இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய நான்கிற அபிமானம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து பிறகு குரு உபதேசத்தினால சிரவண மரணங்கள் மனநாதிகள் ஏற்பட்டு அந்த தேகாபிமானம் முழுமையா நீங்கிறது. புரியுறதா? அப்படி யாரு வந்து இப்படி ஒரு கர்மயோக உபாசன யோக சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி உடையவன், யார் இந்த பஞ்சகோஷ விவேகத்துக்கு தகுதியானவனோ அப்படிப்பட்டவன் விபஷ்சிதாக. அல்லது இந்த தேகத்து மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல எது தேகம் எது தேகிங்கிற விவேகம் உள்ளவன் விபஷ்சிதாக, அந்த ஞானத்தை அடையறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கக்கூடியவன். புரியுறது இல்லையா? அப்படிப்பட்டவன் ஸ்வ ஆத்மா ச விஞ்ஞேயா, இதுதான் ஆத்மா என்று புரிந்து கொள்வான். சதானந்த ரூபா சவஸ்தாத்ரய சாட்சி நிர்விகாரா நிரஞ்சனஹா சன் ஸ்வயம் ஜோதி பஞ்சகோஷ விலக்ஷணா அப்படின்னு சொல்லி குரு என்ன பண்றார் அப்படின்னா, இந்த விஷயத்த அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்றார். இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, 212 சிஷ்யன் கேள்வி கேட்கின்றான். शिष्य उवाच शिष्य उवाच मिथ्यात्वेन निषिद्धेषु मिथ्यात्वेन निषिद्धेषु कोशेष्वेतेषु पञ्चसु कोशेष्वेतेषु पञ्चसु सर्वाभावं विना किञ्चित् सर्वाभावं विना किञ्चित् பஷ்யாம் யத்ர ஹே குரோ பஷ்யாம் யத்ர ஹே குரோ விஜ்ஞேயம் கிமு வஸ்த்வஸ்தி விஜ்ஞேயம் கிமு வஸ்த்வஸ்தி ஸ்வாத்மநாத்ர விபஷ்சிதா ஸ்வாத்மநாத்ர விபஷ்சிதா. சூப்பரா கேக்குறான் ஒரு கேள்வி. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபோன் பண்ணான். அவள் அட்டன் பண்ணினா விவேக் சூடாமணி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அவள் ஆரம்பிச்சு என்ன பஞ்சகோஷ விவேகம் ஆரம்பிக்கும் போதே இந்த கேள்வி வந்து கேட்டான். எல்லாவற்றையும் இது நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப நாங்கிறது என்ன ஒண்ணுமே இல்லையா அதுதான் நானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்ப நான் அவளுக்கு சொன்னேன், நீங்க கேட்ட கேள்வி பின்னாடி வரப்போகுது. அதே கேள்விதான் சிஷ்யன் கேக்குறார். என்னதே பஞ்சகோஷம் அன்னமயம் நான் அல்ல, மனோமயம் நான் அல்ல, ஆனந்தமயம் நான் அல்ல, நடுவுல ரெண்டு விட்டை நீங்க ஃபில் பண்ணிக்கணும். அப்போ இது எல்லாம் நான் அல்ல, அப்போ பஞ்சகோஷமும் நான் இல்லைன்னா அப்போ மிஞ்சி இருக்கிறது என்னது அப்படியே திங்க் பண்ணிட்டே வந்தோம்னா ஒண்ணுமே இல்லையா? அப்போ ஆனந்தமயம் கூட நான் இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்போ சூன்யம்தான் நானா அப்படின்னு அறிவு ஏற்படும் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்.
வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து பரம்பரை இருக்கு, ஆச்சாரியர் இருக்கார், அவரே கேள்வி எழுப்பி சிஷ்யனோட மைண்ட்ல கேள்வி வர மாதிரி வந்து நமக்கு அந்த டவுட்டையும் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ அதனால கேட்கிறான், ஏ தேஷு பஞ்சசு நிஷித்தேஷு கோஷேஷு மித்யாத்வேன. குருவே, யாரு கேட்கறா? சிஷ்யன் கேட்கிறான், இந்த பஞ்ச கோஷங்களை நீங்க இந்த முறையில் யுக்தி தக ஸ்ருதி தக ஸ்ருதி தக யுக்தி தக நிஷேதம் பண்ண சொல்லு. ஸ்ருதி வாக்கியம் கோட் பண்ணேன், அதற்கான லாஜிக்க நீங்க ப்ரொவைட் பண்ணு, இது எல்லாமே எனக்கு புரியுது, இதை கொண்டு இந்த பஞ்ச கோஷமும் நான் இல்லை, இதெல்லாம் நான் வச்சுட்டு இருந்தேன், இது எல்லாமே நான் இல்லை அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணது எனக்கு புரிஞ்சிருக்கு. எப்படி? முக்கியமா என்ன சொல்றான்னா, மித்தியேஷு மித்யாத்வேஷு மித்யாத்வேன. எது மித்யாத்வேன அப்படின்னா, எது கட்டமத்து எது பானை போல அதற்கு சுயமான சப்ஸ்டன்ஸ் அல்லவோ, புரியுறதா, அது வந்து மித்யா. எது சார்ந்து இருக்கிறதோ விசாரித்து பார்க்கும் போது அது நீக்கப்படுகிறதோ அது மித்யா. அப்படி மித்யாத்வம் புரிஞ்சுது எனக்கு இந்த பஞ்ச கோஷம். அதை புரிஞ்சதுக்கு பிறகு, அதை நீக்கின பிறகு வேற ஒண்ணும் இல்லையே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு கேட்கிறான். எவ்வளோ சூப்பர் கேள்வி பாருங்க. இது எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லிட்டா, இதை தவிர அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே, என்னுடைய அனுபவத்துக்குள்ள ஒண்ணும் இல்லையே, சாட்சின்னு சொன்னேன், ஸ்வயம் ஜோதி சொன்னேன், அவஸ்தாத்ரயம் சாட்சி சொன்னேன், பஞ்சகோஷ விலக்ஷணம்னு இப்பெல்லாம் சொன்னேன் இல்லையா, இது எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையாங்க அப்படின்னு கேட்கறான். ஆத்மாவை கண்ணில் காட்டிடுங்கோ ப்ளீஸ். எப்படி இருக்கும், குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, லாங்கா இருக்குமா, ஷார்ட்டா இருக்குமா? கிஞ்சின் பஷ்யாமி சர்வ அபாவ வினா, நத்திங்னஸ் சூன்யத்தை தவிர வேற எந்த விதமான அங்க அனுபவம் கிடையாதே. யாரே சிஷ்யன் கேக்குற கேள்வி. அத்ர ஹியர் இங்க, ஹே குரு கிமு விஜ்ஞேயம் அஸ்தி, இதெல்லாம் நீக்கிட்டா வேற என்னதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, அங்க ஒண்ணும் இல்லையே, வேற என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, வேற ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, தெரியறதுக்கு அங்க தெரியப்படுறது ஏதாவது இருக்கான்னு, ஒண்ணுமே இல்லையே. ஸ்வாத்மனா விபஷ்சிதா, அப்ப நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்வாத்மனா விஜ்ஞேயா அப்படின்னு சொன்னார், அப்ப நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க ஒண்ணு இல்லையே. சர்வ அபாவம் வினா கிஞ்சன் பஷ்யன ஹே குரோஹோ, வேறு எதுவும் அங்கே காண்பதற்கோ அனுபவிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லையே, எல்லாவற்றையும் பஞ்ச கோஷத்தை நிஷேதம் பண்ணிட்டோமே, ஹே குருவோ வேற ஏதாவது இருக்கா என்ன, வேற ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறான். நமக்கு கேள்வி ரொம்ப டீப்பாக புரியணும், புரியறதா? அப்போ இத்தனை நேரம் அல்லது 207-209 மட்டும் பஞ்சகோஷம் என்னன்னு பார்த்துட்டு, அந்த பஞ்சகோஷம் நான் இல்லை அப்படின்னு நீங்க பண்ணும். அதுக்கு முன்னாடி அவஸ்தாத்ரயம் சொன்னோம், அதுக்கு முன்னாடி சரீரத்ரயம் சொன்னோம். எல் சரீரத்ரயமும் சரி, அவஸ்தாத்ரயமும் சரி, பஞ்சகோஷமும் சரி, எதுவுமே நான் அல்ல, இது எல்லாம் அனாத்மா, இது எல்லாம் மித்யா அப்படின்னு அறிவுனால இது நான் இல்லைன்னு புரியறது. அப்போ இது எல்லாம் நான் இல்லை அப்படின்னா, என்னெல்லாம் எனக்கு அனுபவத்தில் இருக்கோ எதுவும் நான் இல்லை அப்படின்னா, அதை தான் நம்ம எவ்ரி டைம் சொல்கிறோம், எதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் இருக்கிறதோ அது நானாக இருக்க முடியாது. வெரி கரெக்டு. அப்போ எதெல்லாம் எனக்கு அனுபவத்தில் இருக்கிறது அது நான் இல்லை ஆயிடுத்து அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லையே அங்கே, ஏன்னா வேற என்ன இருந்தாலும் எனக்கு அனுபவத்தில் இருக்கும், அப்போ அது நான் கிடையாது. அப்போ என்னதான் இருக்குங்க குருவே, ஒண்ணுமே இல்லாதது தான் அதுதான் நானா, அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்கறேன். அல்லது சூன்யம், சூன்யம் நத்திங்னஸ் எம்டினஸ் பிளாங்க்னஸ் அதுதான் என்னுடைய சொரூபமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழும்புறது. அதுக்கு குரு என்ன சொல்றாரு பார்க்கணும். ஸ்ரீ குருர் உவாச, ஸ்ரீ குருர் உவாச, சத்யமுக்தம் த்வயா வித்வன், சத்யமுக்தம் த்வயா வித்வன், நிபுணோசி விசாரணே, நிபுணோசி விசாரணே, அஹ
महमादिविकारास्ते तद्भावो तद्भावो यमम तद्भावो यमप्नुयो तदभावो यमप्यनो குரு வந்து பதில் சொல்றாரு இதற்கு அப்போ ரொம்ப டென்சிட்டியான கேள்வி அது இல்லையா நமக்கே புரியுது என்ன என்னோட மனசுல இந்த மாதிரி கேள்வி இருந்தது சிஷ்யனே கேட்டுட்டான் கரெக்டா நேச்சுரல் நம்ம இந்த இந்த டீச்சிங்கை வந்து க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நேச்சுரலா நம்ம வந்து திங்க் பண்ற பேட்டர்ன் நம்ம கேட்ச் பண்ணிடலாம் இது நீ இல்ல 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 இது நீ இல்லன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஓகே வேற எதுதான் நான் அப்படின்னு திரும்பியும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம தேடுவோம் ஏதோ ஒரு விஷயம் அது வந்து ஒரு 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 எண்ணமா இருக்கலாம் ஒரு 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 எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் என்ன ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ஒரு இது மாதிரி அதுதான் நான் இல்ல உள்ளுக்குள்ள சில இடத்துல எல்லாம் வந்து சொல்லித்தரா அப்படியே நீங்க தியானத்துக்குள்ள போனீங்க அப்படியே அங்க ஒரு ஒளி ஒளி தெரியும் அந்த ஒளிதான் அப்படிம்பா சைத்தன்யம் வேற சொல்றோமா பிரகாசவத்துன்னு வேற சொல்றோமா அப்படி ஏதோ ஒரு அனுபவத்தை தேடி கண்டினியூஸா நம்ம போயிட்டுருக்கோம் இங்க வந்து எது அனுபவிக்கப்படுகிறதோ அது நீ இல்ல யாரு அனுபவிக்கின்றானோ அவனே நீ புரியுதா அதுதான் இங்க சொல்ல போறாரு அதுதான் இங்க டெவலப்மெண்டா இருக்க போறது அப்ப என்ன பண்றாரு குரு அப்படின்னா கே வித்வன் சிஷ்யனை வந்து ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்றார் ஹே வித்வன் ஹே வித்வான் சங்கீத வித்வானோ இல்ல மிருதங்க வித்வானோ அவளை சொல்லலைங்க ஹே வித்வன் அப்படின்னா விபஷ்டிதாக சொன்னார்லே போன ரெண்டு ஸ்லோகத்துல யார் எந்த விவேகி யார் எந்த சாதன சதுஷ்டிய இருக்கக்கூடியவனோ யாரால விசாரம் செய்ய முடியுமோ அவிச்சார சித்தகா சம்சாரகா படிச்சோம் அப்போ விசாரம் பண்ணுவதனால எது நீக்கப்படுகிறதோ அந்த விசாரம் அந்த தகுதி உடையவனே ஹே வித்வன் இன்டெலிஜென்ட் இது நம்ம லோக்கல் இன்டெலிஜென்ஸ் இல்ல இது வந்து ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம் அல்லது அதிகாரி விசாரேன நிபுணஹா அசி நீ இந்த சொன்னக்கூடிய டீச்சிங்க சரியா புரிஞ்சுண்டு அதை சரியா ரிகலெக்ட் பண்ணி சரியா யோசிச்சிருக்க சரியா புரிஞ்சுட்டு இருக்க அதை சரியா அனலைஸ் பண்ணிருக்க அப்படியே கிளாஸ் கேட்டுட்டு அப்படியே இருக்கிறது இல்லை கொஞ்சம் எடுத்து அவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு எழுதி பார்க்கணும் ஸ்லோகத்துல என்ன இருக்கு பாக்கணும் நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பாக்கணும் இது எல்லாம் ஒரு வாட்டி யோசிச்சு பாக்கணும் இதுல எது சொல்லியிருக்கு இதுல எப்படி சொல்லியிருக்கு இதுல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிந்தனையை நம்ம இதுக்குள்ள செலுத்தினோமே ஆனால் நேச்சுரலா இந்த விஷயம் நமக்கு புரிய வரும் விசாரேன்னா நிபுணகா நீ நிபுணனா இருக்க நீ சூப்பர் பெஸ்டா இருக்கிய விசாரம் பண்றதுல சொன்னதை கரெக்டா புரிஞ்சுட்டு கரெக்டா கேக்குறியே நீ எக்ஸ்பர்ட் அப்போ இப்படி இப்படி ஒரு கேட்ட விஷயத்த புரிஞ்சுட்டு அதை திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணி திருப்பி திருப்பி அதே விஷயத்த கேட்கறதுக்கு வந்து மனநம்னு சொல்லப்படுறது புரியுதா அப்படி நிபுணஹா அசி சத்தியமுக்தம் நீ சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட் நீ கேட்க வந்த கேள்வி நீ புரிஞ்சின்ற விஷயம் சத்தியமுக்தம் கரெக்ட் அகமாதி விகாராஸ்தே ததபாவே அயம் அப்யனோ புரியுதா அகம் ஆதி விகாரா அப்போ குரு என்ன சொல்றாருன்னா அகம் ஆதி விகாரா அகம் ஆதி விகாரஹான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அகம் ஆதினா இங்க அகம்ங்கிறது வந்து விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய ஆதி விஞ்ஞானமய ஆதி அப்படின்னா பஞ்சகோஷ ஆதி விஞ்ஞானமய கோஷம் மிச்சம் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் விகாரஹா அடுத்த ஸ்லோகத்துல அனுபூயதே இருக்கு பாருங்க அதை இங்க சேர்த்துக்கணும் பஞ்ச கோஷங்கள் எப்படி எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது என்ற அனுபவம் நமக்கு இருக்கு கரெக்ட் எல்லாம் ஒத்துக்கலாமா பஞ்ச கோஷம் படிச்சோம் இல்லையா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு அப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் நம்ம கொஞ்சம் போக்கஸ் லைட் போட்டு காட்டினோம் அப்படி அதுதான் இங்க சொல்றாரு அகமாதி விகாரா அனுபூயந்தே தது அபாவஹா அயமபி
பஞ்சகோஷங்களுடைய ஃபங்க்ஷனிங், பஞ்சகோஷங்களுடைய அனுபவம், பஞ்சகோஷங்களுடைய எல்லா விதமான மாற்றமும் அனுபவத்தில் இருக்கு. இந்த பஞ்சகோஷமும் டோட்டலா ஒடுங்கிய நிலையும் அனுபவத்தில் இருக்கு. தத் அபாவஹ அயமபி. இது எல்லாமே அனுபவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் நீ விசாரம் பண்ணியிருக்க, சரியா விசாரம் பண்ணியிருக்க. ஆனா ஒன்னே ஒரு விஷயம் பாரு, என்னது? அகமாதி விகாராஸ்தே தத் அபாவே அயம் அபி. அணு எல்லா க்ஷணமும் எல்லா நேரங்களிலும் எல்லா அவஸ்தைகளிலும் என்னது, எல்லா விதமான ஜாகிரத் சொப்ன ஜாகிரத் சொப்ன அவஸ்தால இந்த பஞ்சகோஷங்களுடைய விகாரம் அல்லது சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுகிறது. கரெக்ட். அந்த பஞ்சகோஷம் ஒடுங்கிய நிலை, அந்த பஞ்சகோஷமும் இல்லாத நிலையும் ரிப்போர்ட் பண்றோம். நல்லா தூங்கினோம்னு சொல்றோம். கரெக்டா? என்ன நடந்ததுன்னே தெரியல. கரெக்டா? இது அனுபவத்துல அனுபவிக்கப்படுகிறதப்பா அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 214 சர்வே ஏனானுபூயந்தே யஸ்வயம் நானுபூயதே தமாத்மானம் வேதிதாரம் வித்தி புத்யாசு சூக்ஷ்மயா. சர்வே விகாரா பாவா அதே சொல்றார். அனுபூயந்தே ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம புரிஞ்சிடணும்னா கரெக்டா இருக்கும். 213-14 சர்வே விகாரா பாவா சர்வே அபாவா. இந்த அஞ்சு விஷயங்களுடைய மாறுதல் எனக்கு அனுபவத்துல இருக்கு, இது மாறாம ஒடுங்கிய நிலையும் எனக்கு அனுபவத்துல இருக்கு. இதோடைய சர்வே அபாவா சர்வே விகாரா அனுபூயந்தே ஸ்வயம் ந அனுபூயந்தே. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாவற்றோடைய அனுபவம் இருக்கு, இது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, இது எல்லாம் வர்றது போகிறது, ஜாகிரத சொப்ன அப்புறம் சுஷுப்தி, ஸ்வயம் ந அனுபூயந்தே. ஆனா இது எல்லாவற்றையும் அனுபவிக்கப்படுகிறது இல்லையா? இது எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த அனுபவிக்கின்றவன் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனி எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றக்கூடிய அந்த பொருள் இருக்கும். கரெக்ட். இது வந்து தெரியறதா உங்களுக்கு? லைட்ல தெரியாம இருக்கா? இந்த பேக்ரவுண்ட்ல தெரியும். என்னது? ஒரு கல், அழகான கல், சாலிகிராமம், சிவலிங்கம், எப்படி வேணா அதை வச்சுக்கலாம். மதியிலேருந்து வந்தது இது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. கரெக்ட். இதோடைய கல்லுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கல் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு இருக்கு. கரெக்ட். அப்போ இந்த அனுபவம் நமக்கு இருக்கணும் அப்படின்னாக்க, அனுபவிக்கின்ற பொருள் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, கூடவே என்ன இருக்கு அப்படின்னா அனுபவிக்கின்றவன் எப்போதுமே இருக்கான். கரெக்ட். அனுபவங்கள் மாறலாம், அனுபவிக்கின்ற வஸ்து மாறலாம். கரெக்ட். ஆனா நான் அனுபவிக்கின்றேன் எல்லாத்தையும், அதுல எந்த மாறுதலும் கிடையாது. கரெக்ட். குழந்தையா இருக்கும்போது என்ன சொன்னேன்? நான் என்னுடைய பால்ய பருவம் வந்து டோட்டலா சில பேருக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கு. எங்க பிரிடாமண்டா ஞாபகம் இருக்கும்னா, யூத்தா இருக்கும்போது என்னெல்லாம் செஞ்சோம், காலேஜ் போகும்போது, அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது. அப்போவும் யூத்தா இருக்கும்போது உடம்பு இது எல்லாமே மாறுறது, தாட் ப்ராசஸ் மாறுறது, மெச்சூரிட்டி மாறுறது, இது எல்லாமே சொல்லும் போது நான். அப்போ என்னதான் மாறுதல் அனுபவங்கள், என்னெல்லாம் சுத்தி இருக்கிற விஷயம் எப்படி எல்லாம் மாறினா கூட நான்கிற அந்த எக்ஸ்பீரியன்சர் மாறாது. நம்பர் ஒன், இது மாறு விகாரம் பொறுத்தது. அதே மாதிரி எதை இது அன்னமய ந அகம், பிராணமய ந அகம் அப்படின்னு சொல்லுண்டே இருக்கும்போது அங்க என்ன கண்டினியூஸா இருக்கு? அகம் அகம் அகம். அந்த அகம் நான்கிற விஷயத்தை நீக்க முடியுமா?
देहि नोस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहांतरः प्राप्तिः ஈரஸ்தத்ர நமுஹ்யதே. நீ இந்த ஜென்மால என்னெல்லாம் இந்த தேகம் மாறினாலும் அடுத்த ஜென்மால வேற ஒரு தேகம் எடுத்துட்டா கூட நான் நான்கிறது வந்து தேகி என்றைக்குமே மாறாதது. புரியுது இல்லையா? அப்போ தம் ஆத்மானம் வித்தி, அந்த இது எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற அந்த சாட்சி, அந்த அவேர்னஸ் பிரின்சிபிள், அந்த விட்னஸ் பிரின்சிபிள், அதை எதை கொண்டும் நீக்க முடியாது. எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கினேனோ அந்த நீக்கப்பட்ட வஸ்து எவன் நீக்கினானோ அவனை நீக்க முடியாது. ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறது, சதானந்த அசங்கமாக இருக்கிறது. புரியுதா? அப்போ எதை கொண்டு எல்லாவற்றையும் நெகேட் பண்ணேனோ அந்த நெகேட்டர், அன்நெகேட்டபிள் விட்னஸ், சாட்சி, அந்த எக்ஸ்பீரியன்சர் தம் ஆத்மானம் வித்தி, அதுதான் நீ, அதுதான் ஆத்மா என்று புரிந்து கொள் சிஷ்யா. புரியுறதா? நல்லா யோசிச்சு பாருங்க. தம் ஆத்மானம் வித்தி, அந்த சாட்சி நான் என்று ஓனப் பண்ணப்ப எந்த புத்தி, அத விஞ்ஞானமய கோஷம்னு சொன்னோமோ, அந்த புத்தியில சரியான அறிவுனால, சரியான சாஸ்திர விசாரத்தினால எதெல்லாம் நான் நான் என்று சொல்லப்படுகிறதோ அதை ஒண்ணு ஒண்ணா எடுத்து இது நான் அல்ல நான் அல்லன்னு புத்திய விசாரம் பண்ணி இது பண்ணி அந்த புத்தி உட்பட நான் அல்ல, அந்த புத்தி புத்தியாக இருக்கிறதுக்கு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசோ மனோயது, வாச்சோக வாச்சம், இது எல்லாவற்றும் இயங்கிறதுக்கும் இது எல்லாவற்றும் புத்தி புத்தியாக இருக்கிறதுக்கும் ஆதாரமாக சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த சாட்சி நான் என்று புரிந்து கொள். இப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எதை கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கப்படுகிறதோ அதை ஒரு பொருளாக, மிச்ச எல்லா மாதிரியும் ஒரு பொருளாக அனுபவிக்க முடியாது. இத நம்ம பார்த்துட்டோம் எங்க அப்படின்னா, கொஞ்சம் ரீகேப் பண்ணி பார்த்தேன்னா, விவேக சூடாமணியில வரக்கூடிய 125-126 ஸ்லோகம். யோ விஜானாதி சகலம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு புத்தி தத் விருத்தி சத்பாவம் அபாவம் மகமித்யம் யஃ பஷ்யதி ஸ்வயம் சர்வம் என்ன பஷ்யதி கஷ்சன யஸ்சேதயதி புத்யாதி நத்யத்யம் சேதயத்யம். புத்தி ஆதி இந்திரியங்கள், மனசு, எல்லாவற்றையும், மொத்த சூக்ஷ்ம சரீரத்தையும், ஸ்தூல சரீரம், இந்த சரீர திரயத்தை, எல்லா அவஸ்தா திரயத்தை எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடிய, அல்லது இது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கு, எதை கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றேனோ அதை ஒரு பொருளாக அனுபவிக்க முடியாதப்பா, அது வந்து சாட்சி சைத்தன்யம், அது வந்து சிதானந்த ஸ்வரூபம், அது ஆத்மானம் வித்தி அப்படின்னு நீ அறிவுல விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கோ. சுக்ஷ்மதையா எப்படி இருக்கணுமா, எப்படிப்பட்ட புத்தி, அங்க விபஸ்சிதா சொன்னாரு, இங்க என்ன சொல்றாரு, சுசூக்ஷ்மதையா, சுசூக்ஷ்மதையா, சுசூக்ஷ்மதையான நல்ல, என்ன சொல்றது, நல்ல பண்பட்ட, நல்ல மெச்சூர்டு மைண்டு, நல்ல ஷார்ப்பு மைண்டு. ஷார்ப்னா நம்ம லோக்கல் இன்டெலக்சுவலா பண்ணிக்க கூடாது. எது வந்து விவேக வைராக்கிய முமுட்சுத்துவ சமதமாதிகள் ஓங்கி இருக்கக்கூடிய மைண்டோ, எது வந்து சிரவணம் பண்ணி விசாரம் பண்ற கூடிய சக்தி பக்குவம் உள்ள மைண்டோ, அப்படிப்பட்ட புத்தியில் புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா, இந்த இங்க யாருமே இல்ல, யாருமே இல்லையே, இங்க லாக்டவுன்ல வெளியில போய் பாருங்க, யாருமே இல்ல. சில நேரத்துல அப்படி இருக்கும், யாருமே இல்ல ரோட்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பு தெரியுமோ. இந்த ரூம்ல யாருமே இல்ல சொன்னா அதுவும் தப்பு. ஏன்னா யாருமே இல்லங்கிறது சொல்றதுக்கு, இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு, அந்த சொல்றவன் இருக்கணும்ல, யாரு ரிப்போர்ட் பண்றா. அதனால அபாவக, அபாவகனா எதுவுமே இல்ல, சூன்யம், சூன்யம்ங்கிறது இருக்கவே முடியாது, நத்திங்னஸ், பிளாங்க்னஸ்ங்கிறது கிடையவே கிடையாது.
ஏனா blankness ரிப்போர்ட் பண்றவன் ஒருத்தர் இருக்கான் அது சாட்சி சைதன்யம் அப்போ அந்த witness principle is never experienced அது ஒரு அனுபவிக்கின்ற பொருளாக இருக்க முடியாது அப்போ இங்க யாருமே இல்ல அப்படினா என்ன அர்த்தம்னா இங்க என்ன தவிர யாருமே இல்ல அப்படிங்கறத கரெக்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா அப்போ நான்ங்கிறது வந்து எப்பொழுதே இருக்க கூடிய விஷயமாக இருக்குது அப்போ இது வந்து இந்த ஆத்ம ஞானம் இந்த ஆத்ம சாட்சி இந்த சைதன்ய ஸ்வரூபம் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோ அனுபவிக்கின்ற ஒரு பொருளாக கிடையாது ஓ அனுபவிக்க முடியாதா அப்ப என்ன நம்பணுமா ஆத்மா அப்படிங்கறத நம்பிக்கையான விஷயமா சரி நீங்க சொல்றீங்க சங்கரன் சொல்லியிருக்கார் சாஸ்திரம் சொல்றது நான் அப்படியே நம்பறேன் இது நம்பிக்கைக்கான விஷயமும் கிடையாது வேதம் வந்து சொர்க்கலோகத்தை பத்தி எல்லாமே சொல்றது புரியுதா அங்க வந்து அது நம்பிக்கைதான் புரியுதா அந்த மாதிரியா ஆத்மாங்கிறது வந்து ஒரு பிலீஃபா அப்படினா இது அனுபவிக்க கூடிய ஒரு பொருளும் கிடையாது இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் பிலீஃபும் கிடையாது இது என்னது இது ஞானம் பிரமாண ஜன்ய ஞானம் அறிவு நான் சொல்றது என்ன பிலீஃபா நான்ங்கிறது அனுபவமா நான் தான் காக்னிஷன் இது ஞானம் ஞான ஸ்வரூபம் அப்ப நான்ங்கிறதுக்கு வந்து நீங்க இருக்கீங்களா அப்படினு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு நிமிஷம் நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன் கேட்டுட்டு சொல்றேன் அப்படி இல்ல செக் பண்றேன் பின்னாடி பாக்குறேன் எதுமே பண்ண மாட்டோம் என்ன கேள்வி இது நான் தான் இருக்கேனே அப்படினு இன்ஸ்டன்டேனியஸா அபரோக்ஷமா நான் இருக்கேங்கற அகமஸ்திங்கற ஞானம் இருக்குது இல்லையா அந்த நான்ங்கிறதுக்கு வந்து அது அனுபவிக்கின்ற விஷயமோ இல்ல ஒரு பிலீஃப்கான விஷயமோ கிடையாது நான்ங்கிறது என்னது எவர் எவிடென்ட் ஸ்வத சித்தம் இருக்கு நான் தான் அந்த சைதன்ய ஸ்வரூபம் அந்த கான்ஷியஸ்னஸ் என்ன நான் புரிஞ்சிக்கணும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நான் இந்த உடம்பு மனசு நான் உயிரோட இருக்கேன் அந்த உயிர் தான் கான்ஷியஸ்னஸ் அந்த உயிர் போயிட்டு வருது அந்த மிஸ்கன்செப்ஷனை நம்ம எடுத்துறோம் புரியுதா இது உடம்புடைய அங்கமோ இல்ல உடம்புடைய ஒரு குணமோ இல்ல உடம்பினால் உற்பத்தி பண்ண விஷயமோ நான் கிடையாது அகம் சைதன்ய ஸ்வரூபா ஸ்வத சித்தா அது சுஷுப்தியா இருந்தாலும் சரி சமாதியா இருந்தாலும் சரி எல்லாவற்றில் நான் அகம் இத்யந்த ஸ்புரந்தா அகமிதி சதா ஸ்புரந்தா புரியுதா அதனால இது ஒரு சிஷ்யனுடைய கேள்வி ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியுமா அது ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸா ஒரு மேல்நிலையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அப்படிங்கிற நிறைய மிஸ்கன்செப்ஷன்லாம் இருக்கு இவ்வளவு படிச்சுட்டு எல்லாரும் அப்படியே தியானத்துல உட்கார்ந்து அந்த பிரம்ம அனுபவம் ஏற்படணும் ஆத்ம அனுபவம் ஏற்படணும் அப்படின்னு நிறைய பேரு கஷ்டப்பட்டு இருக்கா நான் அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி அவைலபிள் ஆல்ரெடி நான் தான் படிக்கிறோமோ இல்லையோ ஞானம் வருதோ இல்லையோ நான் தான் அந்த நான் எதுங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் அந்த நானுடைய சரியான லட்சணம் தான் நமக்கு சாஸ்திர தர்ப்பணத்துல கண்ணாடியில காட்டி கொடுக்கறது நான்ங்கற மிஸ்கன்செப்ஷனை நீக்கினா எது நானோ அது நான் தான் ஆல்ரெடி இருக்கு புரியுது இல்லையா அதுதான் பிரமாணத்துடைய வேலை ஞானத்துக்கு அந்த சாஸ்திரத்துடைய வேலை குரு உபதேசத்துடைய வேலை அப்படி வந்து இங்க வந்து சர்வே ஏன அனுபூயந்தே எஸ் ஸ்வயம் ந அனுபூயதே எதை கொண்டு எல்லா அனுபவமானது ஏற்படுறதோ எல்லா அனுபவங்களுக்கும் இது காரணமா இருக்கிறதோ அதை வந்து ஒரு பொருளாக அனுபவிக்க முடியாது அத வேதிதாரம் வித்தி புத்தியா சுசூக்ஷ்மதையா தம் ஆத்மானம் தது ஆத்மானம் அது அதுதான் நான் என்று புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார் 215 तत्साक्षिकं भवेत् तद्यत् तत्साक्षिकं भवेत् तत्तद् तत्साक्षिकं भवेत् तत्तद् तत्साक्षिकं भवेत् तत्तद् यद्यत् येनानुभूयते यद्यत् येनानुभूयते कस्याप्यनुभूतार्थे कस्यापि अनुभूतार्थे साक्षित्वं नोपयुज्यते साक्षित्वं
Nothing can be or no one can be a witness of an unexperienced object. அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே ரவுண்டா சொல்றோம். சிம்பிளா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது வந்து அனுபவிக்கின்ற வஸ்துவாக இருக்கிறதோ அது சாட்சியாக இருக்க முடியாது. எது சாட்சியாக இருக்கிறதோ அதை அனுபவிக்க முடியாது. அப்போ பொருள் இருந்தாலும் பொருளுடைய அந்த ஆப்ஜெக்டோடைய எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஆப்ஜெக்டுடைய இல்லாமை, அந்த ஆப்ஜெக்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது அல்ல, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்படலை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. எக்ஸ்பீரியன்ஸுடைய பிரசன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸுடைய ஆப்சன்ஸும் சாட்சினால ஒளிர் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட விஷயம் சாட்சி சைத்தன்யம். இது வந்து ஜெனரல் ரூல், புரியுது இல்லையா? அப்போ இந்த ரூலை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறார் அப்படின்னா, 216 असौ स्वसाक्षिको भावः यतस्वेनानुभूयते अतः परं स्वयं साक्षात् प्रत्यगात्मानचेतरः அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸும் அல்லது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அற்ற அந்த பிளாங்க்னஸும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸர்னால தெரிய வருது, கரெக்ட்? அதுதான் சாட்சின்னு சொல்றோம். அசௌ அபாவஹா ஸ்வசாதிகா ஸ்வசாட்சிகா. அப்போ இந்த சாட்சியானது வந்து இந்த இப்படிப்பட்ட விஷயமாக இருக்கிறது, புரியுதா? அப்போ எந்த எந்த ஒரு அனுபவத்திலையும் இந்த சாட்சியை இன்னொரு விதமா எப்படி சொல்றோம் அப்படின்னா, அவேர்னஸ் அல்லது விட்னஸ் சொல்றோம். அவேர்னஸ் பிரின்சிபல் அல்லது விட்னஸ் பிரின்சிபல்னு சொல்றோம். அப்போ எல்லா விஷயத்திலையும் வியாபித்து உள்ளது இந்த சாட்சி சைத்தன்யம் ஆர் அவேர்னஸ் பிரின்சிபல். அப்போ அந்த சாட்சி நான் தெரிஞ்சா அது மட்டும் போதுமா? அந்த சாட்சி இப்போ இத்தனை நேரம் என்ன பார்த்தோம், பஞ்சகோஷ விவேகம் மூலியமா நிஷேதம் பண்ணி எது சாட்சின்னு பார்த்துக்கோ. அந்த சாட்சி இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? இதனால பிரயோஜனம் உண்டா பிரயோஜனம் இல்லையா, இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா, இல்ல அந்த சாட்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிற அறிவு வந்து இது ஒரு குட்டி மகா வாக்கிய ஸ்லோகம். அது வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.
हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।